கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆற்றல் தரும் தேவன். ஏசாயா 40:31. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரை செல்வர். அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். பிரியமானவர்களே, இன்றைய உலகில் எங்கு பார்த்தாலும் பலவிதமான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. ஆனால் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதிலிருந்து தப்புவிப்பதற்கான வழியையும் அவர் காட்டுவார். நமக்கு உலக பிரகாரமாக சோதனைகள் ஏற்படும்போது நாம் எத்தனையோ மனிதர்களை நாடி செல்கிறோம். அவர்களின் தயவு கிடைக்காத சூழ்நிலைகளில் நாம் மனம் சோர்ந்து போகிறோம். ஆனால் நாம் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் போது அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிட மாட்டார். கரம் பிடித்து நடத்துவார், நமக்கு ஆற்றல் அளிப்பார், கழுகுகள் போல இறக்கை விரித்து உயரை செல்ல பலன் தருவார். எவ்வளவு தூரம் ஓடினாலும் நாம் களைப்படைய மாட்டோம். நம் சோர்வையெல்லாம் நீக்கி நமக்கு ஆற்றல் தருவார். ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இறைவனை நோக்கி பாருங்கள். இஸ்ரேல் மக்களுக்கு வனாந்தரத்திலே வழியை உண்டாக்கிய தேவன் இன்று வனாந்தரமான உங்கள் வாழ்விலும் செழிப்பை உண்டாக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே எல்லா வேளையிலும் இறைவனை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் நம்பிக்கையை வீணாக விடமாட்டார். உங்களுக்கு பலன் தந்து உங்களை வழி நடத்துவார். அன்பு இறைவா, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உலக காரியங்களின் மீது நம்பிக்கை வைக்காமல் உம்மீது உறுதியான விசுவாசம் வைக்க எங்களுக்கு பலன் தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமென்.